ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோஸ்டேல் மால். இப்போ இந்த மாலுக்குள்ளே போய் தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாலை பற்றி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ரோஸ்டேல் மாலுக்குள்ள 164 ஸ்டோர்ஸ் இருக்குது. ஆன்வலாக 14 மில்லியன் விசிட்டர்ஸ் வருவாங்க. ஒன் ஆஃப் த டாப் ஷாப்பிங் சென்டர் இன் மெனசோட்டா. இது சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம மாலுக்குள்ளே போகலாம். நாங்கள் பஸ்ஸில் தான் ரோஸ்டேல் மால் போனோம். எங்களோட பஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ரைட் கார்னரில் லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த தியேட்டர் ரொம்ப பெரிய தியேட்டருங்க. இங்கே ஏஎம்சி தியேட்டர். இங்கே 14 ஸ்க்ரீன்ஸ் உள்ளுக்கு இருக்குது. இதில் இருக்க சீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்ளைனரோடு இருக்கும். நம்ம படுத்துகிட்டே படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது சிப்போட்லே. இது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இங்கே பரிட்டோஸ், டேக்கோஸ், நேக்கோஸ் இது மாதிரி ஃபுட் ஐட்டம் கிடைக்கும். இதில் ஒயிட் ரைஸ், பிளாக் பீன்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியன்ஸ்க்கு ஃபேவரட்டான ஷாப் இது. கடைசியாக மாலை ரீச் ஆகிட்டோங்க. நம்ம என்ட்ரன்ஸ் சி வழியாக தான் இப்போ மாலுக்குள்ளே போகிறோம். இது மாதிரி ஒரு 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. எந்த வழியாலும் நம்ம உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். ஷாப்ஸ் வழியாகவும் நம்ம மாலுக்குள்ளே போய்க்கலாம். போனோம்னா வந்து வெளியவே சானிடைசர் வச்சுருந்தாங்க. கையை சானிடைஸ் பண்ணிக்கிட்டோம். இது பிக் பவுல். இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே கொஞ்சம் ஃபுட் காஸ்ட்லியாக இருக்கும், பட் நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஸ்டாலர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த மால் வரப்போ. ஒருவேளை ஸ்டாலர் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நம்ம இங்கே $10 பே பண்ணி நம்ம ஸ்டாலர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாலரோட முக்கியமான அம்சம் என்னென்னா, ஃப்ரண்ட்லேயே வந்து டேப்லெட் வச்சுருப்பாங்க குழந்தை எங்கேஜ் பண்ணுறதுக்கு. ஹேட்டுக்குன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. அது லிப்ஸ் நேமு. இங்கே எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொப்பி வேணும்னாலும் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் லெட்டர்ஸோ இல்லை சிம்பிள்ஸோ உங்கள் நேம்ஸோ போட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷாப்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைலரிங் ஷாப், சாவின்னு சொல்லிட்டு. இங்கே வெட்டிங்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. பாருங்கள் எவ்வளோ டிஸ்பிளே வச்சுருக்க கேவுன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கோட் ஷூட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அடுத்தது இது ஆர்கேட் கேம்ஸு. குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் இது. இங்கே வரப்போ நீங்கள் நிறையா காயின்ஸ் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு 50 cents அது மாதிரி இருக்கும், 75 cents அது மாதிரி இருக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு நம்ம விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்யூ. இது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி ஜூஸஸ், பர்கர் இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அதிகமாக இங்கே கோனைஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம். வெண்ணிலா, சாக்லேட் இது மாதிரி ஒரு 3 வகையான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இங்கே நோ மாஸ்க் நோ சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் ஆனால் மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம், இல்லைன்னா சர்வீஸே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்க, நாங்கள் இப்போ லெவல் 2 இருக்கோம். என்னென்ன ஷாப் எந்தெந்த லெவலில் இருக்குது, எந்த வழியாக போகணும், எரோ மார்க் போட்டு எல்லாமே இல்லை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. லெவல் 1 என்ன ஷாப் இருக்குது எல்லாமே இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஏடிஎன்டி ஷாப்பு. நம்ம ஊர் ஏர்டெல் ஏசல் மாதிரி இந்த இங்கே தான் இந்த சிம் கார்டை நாங்கள் வாங்கி போட்டுப்போம். இது லுலுமன் பாப்பப். இது வந்து யூத்துக்கான ட்ரெஸ், இங்கே நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ரோகர்ஸ் அண்ட் ஹோலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ஷாப்பு. இங்கே டைமண்ட்ஸ், பியர்ல்ஸு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டி செயினா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம் இந்த டைமண்ட் வாங்கி, பட் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. அதனால இந்த வரைக்கும் நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த ஷாப் வந்து பெக்கர் ஃபர்னிச்சர் வேர்ல்டு. இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷோஃபா, டைனிங் டேபிள், இங்கே பேக்கியோக்கெலாம் போடுற சேரு எல்லாமே நல்லாயிருக்கும். முன்னாடியே ஒரு ஸ்விங் வச்சுருந்தாங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா குஷன்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. $400 ஏதோ போட்டிருந்தாங்க. இந்தியன் மெனிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்விங்கு. கிட்ஸ்க்கு
ஃபேவரெட்னா ஷாப்பிங் இந்த பொட்டேட்டோ கார்னர் எங்களுக்கும் ரொம்பவே ஃபேவரெட் தான். நாங்களும் ரொம்ப சுற்றி சுற்றி டயர்டாயாச்சுங்க ஷாப்பிங் பண்ணி. சரி இங்கே ஒரு ஸ்நாக் ஐட்டம் வாங்கி சாப்பிட்லான்னு இங்கே நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே பிக்யூர் சைஸ் ஸ்டைல் ஃப்ளேவர்னு ஒரு மூணு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் இதில் மெகா சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் டேட்டர் டோட்ஸ், இது எல்லாமே வந்து பொட்டேட்டோவில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாஸ் பாருங்கள். ஃப்ரைஸு டாட்ஸ்னு ஷேப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனியன் ட்ரிங்க்ஸ்னு இது மாதிரி இருக்கும். அப்புறம் நாங்கள் ஃப்ளேவர் வந்துட்டு பிபிக்கு ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நாங்கள் வந்து செட்டான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இதோட ஸ்மெல்லு அந்த ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல்லே நம்மளை இழுத்துட்டு வந்துடும் இந்த கடைக்கு. இதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் ஒரு டப்பாக்குள்ளே போட்டுட்டு அதை ஒரு நல்லா ஒரு குலுக்கு குலுக்கி தந்துடுவாங்க. பாருங்க இப்போ நம்மளோட டேட்டர் டாட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மதியானம் லஞ்ச் வேறு சாப்பிடலாம். ரம்யா எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. இதோ டிப் பண்ணி அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டா. என்ன நம்ம பசங்களுக்குலாம் வேற பிடிக்கும், அவங்கெல்லாம் விட்டுட்டு மிஸ் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம இன்னொரு நாய் மண்ணப்ப வாங்கிடுவோம். எப்படி இருக்குங்க நித்யா? நல்லா சாப்பிட்டாச்சுங்க. திருப்பி அத்தனை ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சு. கிளியர்ஸ்னு ஒரு ஷாப் பார்த்தோம். இது ஒரு ஃபேன்சி ஷாப்பு. இங்கே இயர் ரிங்ஸு பேண்டு கிளிப்ஸு இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். இங்கே இயர் பியர்ஸிங்கும் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இயர் பியர்ஸிங்னா நம்ம ஊரில் காது குத்துறது தாங்க. இங்கே ஈஸியாக இயர் பியர்ஸிங் வந்து குழந்தைங்க அழுகவே மாட்டாங்க. ஒரு சின்ன எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக குத்தி முடிச்சுருவாங்க. பாருங்கள் உள்ளுக்கு வந்து மூணு வாங்கினா மூணு ஃப்ரீன்னு வேற போட்டிருந்தாங்க. சரி உள்ளுக்கு என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரு ஆகிட்டோம் நானும் ரம்யாவும். நல்லா இயரிங்ஸ்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி தோடுங்க, பெரிய தோடுங்க, அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நெக்லேசஸ்லாம் ஸ்டோன் வச்ச நெக்லேசஸ் இருந்துச்சு. இந்த இங்கே வாங்குறது ஒர்த்தும் கூட, ஏன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, ஸ்டோன் சீக்கிரமாக விழாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பாருங்கள் ஃபோன் கவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபோன் கவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்றாப்பில் மேட்சாக நிறையா ஃபோன் கவர்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஐஃபோனுக்கு சாம்சங்க்கு எல்லா வகையான ஃபோனுக்குமே கவர் இருந்துச்சு. பேக் பேக்கு, அப்புறம் தலைக்கு போடுற பேண்டு, இது பாருங்கள் தலைக்கு ஃப்ரண்ட்டில் போடுற இந்த ஹேர் கிளிப்புன்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப அதிகமாக வெளியே அதெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. நாங்கள் வந்து சிம்பிளாக இயர்ரிங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு அது மட்டும் தான் எடுத்தோம். பாருங்கள் நாங்கள் ஒரு ஆறு இயர்ரிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நான் மூணு ரம்யா மூணு எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குங்க இயர்ரிங்ஸ்லாம். சும்மா பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இல்லை, உள்ள பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ரம்யா பில் பே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்கு. பாருங்க பேண்டு எல்லாமே கடையை ஓரளவு காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் $2 for $4. என்ன ரம்யா ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டீங்களா? சும்மா வந்தோம். நெக்ஸ்ட்டு மாலில் நாங்கள் சீக்வஸ்னு ஒரு இடம் தான் பார்த்தோம். நாங்களும் இன்ன வரைக்கும் உள்ளுக்கு போனதில்லை. ஒரு டைம் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து உள்ளுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த ஸ்டார் பிக்சர்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், அலோவ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்ல சீவர்டு, ஒரு சின்ன அக்வேரியம் சீவர்டு அப்படி போகணும். அண்டர் கிரவுண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி காட்டுவாங்க. இது மாதிரி ஒரு பெரிய போர்டே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. என்னென்ன ஸ்டோர்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த வழியாக போகணும், நீங்கள் இப்போ எந்த இடத்துல நின்றுங்க, ஒரு மேப் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே எவ்வளோ வகையான என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளுக்கு வரத்துக்கு? நம்ம ஏஎன்சி தியேட்டர்லேருந்து வந்தோம்.
உங்களுக்கு. இது ஒரு பெரிய க்ளோத்திங் ஷாப்புங்க. ஒவ்வொரு டைமும் அந்த ஷாப்பில் போய் நாங்கள் ஒவ்வொரு டைம் அவருடைய உங்களுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். பட் இப்போ தான் அவுட் சைடாக எல்லாத்தையும் காட்டுறோம். நல்லா ஷாப்பிங் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, இனி ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வேணும்னு பார்த்தோம். அங்கே பார்த்தா ஒரு மசாஜ் சேர்னு போட்டிருந்தானுங்க. ஒரு $1 3 minutes மசாஜ் கொடுக்குன்னு போட்டிருந்தானுங்க. சரி $1 பே பண்ணுவோம், கொஞ்ச நேரம் மசாஜ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரம்யா ஃபஸ்ட்டு உட்காந்தாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பால் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் யாரோ பிடிச்சுட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இப்போ தலையை பாருங்கள், மசாஜ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே மெல்ல முதுகுவலியாக வந்து கால் அடுத்தது கால் வரைக்கும் வந்து பிடிச்சிக்கிடும். நாங்களும் சுற்றி சுற்றி டயர்டாயிடுச்சுங்க. அதனால் இந்த மசாஜ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மீதி இன்னும் 2.5 நிமிஷம் இருக்கு, 2:20 நிமிஷம் இருக்கு. நல்லா ஒரு 5-6 times வந்து அது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பிடிச்சிடும். ரம்யாக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் மசாஜ் எடுத்துட்டேன். ரிலாக்ஸாக நல்லா மசாஜ்லாம் முடிச்சு திருப்பி ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்டே ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டு வந்தோம். 5 blouse ரொம்ப ட்ரெண்டியாக ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அடுத்தது ஆன் டைலர், இது மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவும் ரொம்ப உள்ளுக்குள்ளே போய்க்கல, ரொம்ப மெயினான ஷாப்ஸ் மட்டும் போனோம். லஷ்ன்னு சொல்லிட்டு ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ், இங்கே ஃபுல்லாக வந்து கெமிக்கல் இல்லாத சோப்ஸு, ஷாம்பு இது மாதிரி எல்லாமே கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறையா இருக்கும், நல்ல டாப் பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். அவங்க கடைக்குள்ளே போகிறாங்க. பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. போட்லக்குங்கிறது இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டு, இப்போ தான் நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க இது உள்ளுக்கு போய் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். போனோம்னா ரைட் சைட்லேயே பிஎன்இ அப்படின்னு எழுதிருந்துச்சு. நான் பிஎன்இன்னு உள்ளுக்கு போய் பார்த்தோம். பெட்டி அண்ட் இயர்ஸ் பிஸ்கட் கிச்சன் இருந்துச்சு. இங்கே எல்லா வகையான பிஸ்கட்ஸ் இது மாதிரி கிடைக்கும் இங்கே. அடுத்தது சிக்பி ஹம்மஸ் பார்ன் இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த சுண்டல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு வடை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ரைஸ்லாம் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இங்கே கொடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற ஷாப் என்னென்னா பர்கர் பார். இங்கே எல்லா வகையான பர்கர் கிடைக்கும், பாரோட அட்டாச்சு. அடுத்ததே ஒரு இது பாகிஸ்தானி ஷாப்பு, ஓ பச்சான்னு சொல்லிட்டு பர்கர் டைவ், கிராண்ட் வேர்ல்டு க்ரீமரி அண்ட் பிசாரியா. இங்கே கப் கேக், கோன்ஸு, அப்புறம் ஹோம்மேட் வேஃபில் கோன்ஸு, பீஸா இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். இது மாதிரி இதாங்க இவ்வளோ தாங்க ஃபுட் கோர்ட்டு. இங்கே மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டும் கவர் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. Level 2 எல்லா ஷாப்ஸும் பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம கீழே Level 1 போவோம்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டர் வழியாக கீழே இறங்கி போனோம். இங்கே இந்த மாதிரி நிறையா க்ளோத்திங் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதில் நடுவில் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸாக இருந்துச்சு. இது மாதிரி கூலிங் கிளாஸஸ்க்கு சும்மா டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டாக் வந்துட்டு எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்களேன், பார்க்கறதுக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையவே கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம காயின் போட்டு விளையாண்டுக்கலாம். இந்த புல் மாதிரி, அப்புறம் வந்து இந்த ட்ரக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. நம்ம இதை குழந்தைங்களுக்கு நம்ம காயினை போட்டோன்னா நல்லா மூவ் ஆகும், சவுண்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம்ஸில். இது குழந்தைங்களுக்கான அனிமல் ரைட்ஸ். இங்கே எல்லா வகையான அனிமல்ஸும் இருக்குது. இது 1 hour வந்துட்டு $8. ஒரு லிமிட்டட் ஏரியா வரைக்கும் மாலில் இதில் நம்ம ரைடு எடுத்துக்கலாம். இந்த வின்டர் டைமில் இந்த மால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள எங்கே வெளியே அழைச்சிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப இந்த மால் கூட்டு வந்தோம்னா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும்.
மோஸ்ட்லி இந்த விண்டர் டைம்ல இந்த மால்க்கு நாங்க வருவோம். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸும் சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். திருப்பி பஸ் 3:15 நாங்கள் பஸ் ஏறணும்னு அப்புறம் காட்டுறோம் நாங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.